Hi friends, welcome to Shiny's Healthy Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஓகே, இந்த கத்திரிக்காய் வந்து நான் எடுத்து சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதனுடைய இந்த கரை எல்லாம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து நான் தண்ணியில போட்டிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல இதை நம்ம பண்ண போறோம். குக்கர்ல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த புளிக்குழம்புல பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, ரெண்டு தக்காளி நான் சேர்த்திருக்கேன். சின்ன தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்க ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். நாட்டு தக்காளி ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்க்கும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாவே வதங்கிடும். ஓகே, இப்ப நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேக் சைடு வந்து அந்த கிரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து தான் போடுறேன். அதனுடைய தண்டு மட்டும் நான் எடுத்துட்டு ஓகே பாருங்கள், இப்போ அந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம போடும்போது இருந்ததுக்கு இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதனுடைய ராஸ்மல் போற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்ல நீங்க குழம்பு மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தேவைப்படாது, நீங்க குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு அதனுடைய ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த தண்ணியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போறேன். ஓகே பாருங்க, இது நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குக்கர் வந்துட்டு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு விசில் வந்தா போதும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து மேலாக வந்து தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் எல்லாம். பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு சாப்பிடணும்னு தோணும். அந்த கத்திரிக்காய் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்பவே சிம்பிளான முறையில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை